நியூஸ் 18 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிட்னி டிசீஸ் பற்றி. பிகாஸ் நிறைய பேர் என்னோடய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்லே ஆகட்டும், இல்லை இந்த நியூஸ் 18லேயே ஆகட்டும், நான் எப்போ வீடியோ போட்டாலுமே கீழே வந்து கிட்னி கொஞ்சம் பற்றி பேசுங்க, கிட்னி டிசீஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம கிட்னி டிசீஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ கிட்னி டிசீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிட்னி ப்ராப்ளம் வந்தாலே டயாலிசிஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா கிட்னி ப்ராப்ளம்லேயே அக்யூட் கிட்னி இன்ஜுரி இருக்குது, க்ரானிக் கிட்னி டிசீஸ் இருக்குது. இப்போ இந்த அக்யூட் கிட்னி இன்ஜுரி அப்படின்னா, இப்போ சில மருந்துகள்னாலேயோ இல்லை நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடுனாலேயோ இல்லை உங்களுக்கு எதாவது லூஸ் மோஷன், டீஹைட்ரேஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது இந்த கிட்னி மேலே ஒரு பாரம் ஏற்படலாம். அந்த பாரம் வந்து நம்ம அந்த ப்ராப்ளமை ட்ரீட் பண்ணாலே அந்த கிட்னி மேலே ஏற்படுற பாரம் சரியாகி கிட்னி திருப்பி நார்மல் ஆயிடும். ஸோ இதுதான் அக்யூட் கிட்னி இன்ஜுரி. பட் இப்போ சப்போஸ் இந்த கிட்னியோட பாரம் ஒரு 3 மாதத்துக்கு மேலே அப்படியே தான் இருந்துக்கிட்டே இருக்குது, கிட்னி சரியாக மாட்டேங்குது அப்படின்னும் போது க்ரானிக் கிட்னி டிசீஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பட் அப்பயுமே சில கேசஸுக்கு தான் நம்மளுக்கு டயாலிசிஸ் தேவைப்படும். இப்போ எல்லாருக்குமே டெஃபினட்டாக கிட்னி ப்ராப்ளம் வந்தால் டயாலிசிஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ கிட்னி ப்ராப்ளம்னால ஏதாவது மூச்சுத்திணறல் வருது, இல்லை ஒரு மாதிரி காலில் வீக்கம் ஏற்படுது, கிட்னி ப்ராப்ளம்னால ஹார்ட் மேலே பாரம் ஏற்படுது, நீர் ஜாஸ்தியாக தேங்குது, இல்லை பொட்டாசியம் உப்புச்சத்து ஏறுது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்போது தான் கிட்னி பேஷண்ட்ஸுக்கு நம்ம டயாலிசிஸ் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது. மற்றபடி இந்த அக்யூட் கிட்னி இன்ஜுரின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ப்ராப்ளம் எதுனால் வந்தது, இப்போ லூஸ் மோஷன்னாலனா நம்ம ப்ராப்பராக ஹைட்ரேட் பண்ணி நல்லா தண்ணி குடித்து எலக்ட்ரோலைட்ஸ்லாம் நம்ம வந்து ப்ராப்பராக எடுத்துக்கிறனால அந்த டீஹைட்ரேஷன் கரெக்ட் ஆகிடும். டீஹைட்ரேஷன் கரெக்ட் பண்ணுறனால கிட்னி திருப்பி நார்மலுக்கு வந்துடும். இல்லை நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரக் எடுத்திருக்கீங்க, அந்த ட்ரக்குனால உங்களுக்கு அந்த கிட்னி கொஞ்சம் வேல்யூஸ் ரேஸ் ஆகிருக்கு அப்படின்னா, அந்த ட்ரக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்கன்னா திருப்பி உங்களோட கிட்னி நார்மல் ஆகிடும். நெக்ஸ்ட் இன்ஃபெக்ஷன், இப்போ யூரின்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது இல்லை கிட்னியில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா, அந்த இன்ஃபெக்ஷனுக்கு நீங்கள் ப்ராப்பராக கல்ச்சர்லாம் பண்ணி ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக அந்த இன்ஃபெக்ஷன் கியூர் ஆனதுக்கப்புறம் அந்த கிட்னி திருப்பி ஓரளவுக்கு நார்மலுக்கு வந்துடும். பட் இப்போ இந்த க்ரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிட்னி மேலே பாரம் ஏற்பட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறனால கிட்னி டேமேஜ் ஆகிறது. ஸோ இப்போ அதுக்கு என்னெல்லாம் காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சுகர்னால டயபெட்டிஸ்னால வரலாம், பிபினால வரலாம். ஸோ இப்போ இந்த பிபினாலேயும் சுகர்னாலையும் எப்படி வரலாம், இதை எப்படி நம்ம தடுத்து நிப்பாட்டலாம், எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு பிபி இருக்குது இல்லை சுகர் இருக்குது அப்படின்னா நீங்கள் யூரினில் ஆல்பியூமின் லீக்கேஜ் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு யூரினில் ஆல்பியூமின் லீக்கேஜ் இருக்குது அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சதுன்னா, அந்த பிபி அண்ட் சுகரை நம்ம கண்ட்ரோல் பண்ணி இந்த யூரினில் வெளியே போகிற ஆல்பியூமினை நம்ம குறைக்கிறனால கிட்னியை நம்மளால் காப்பாற்றிக்க முடியும். அண்ட் இப்போ நிறைய டயபெட்டிக் சுகர் மெடிசின்ஸே, இந்த சுகர் மெடிசின்ஸே கிட்னியை காப்பாற்றக்கூடிய மெடிசின்ஸும் இப்போ நிறைய இருக்குது. ப்ளஸ் உங்களோட பிபி நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கணும், சாப்பாடில் உப்பை கம்மி பண்ணிக்கிறது, ப்ளஸ் உங்களுக்கு க்ரானிக் கிட்னி டிசீஸ் தட் இஸ் நான் சொன்ன அந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, உங்கள் டாக்டர் சப்போஸ் உங்ககிட்ட தண்ணி அளவு கம்மி பண்ண சொல்லியிருக்காருன்னா அவர் என்ன அளவு சொல்லியிருக்காரோ, இப்போ 1 லிட்டர் 1.5 லிட்டர் என்ன சொல்லியிருக்காரோ அந்த அளவில் எடுத்துக்கணும். பிகாஸ் தண்ணி அதிகமாக எடுத்து அந்த கிட்னி அதை யூரின் வெளியே அனுப்பலை அப்படின்னா உடம்பில் நீர் சேர்க்கறது வந்து ஜாஸ்தி ஆயிரும். ஸோ உடம்புல நீர் ரொம்ப ஜாஸ்தியாகி திருப்பி மூச்சுத்திணறல் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ உங்களுக்கு தெரிகிறவங்க யாருக்காச்சும் கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள், இல்லை என்னோடய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் கூட எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.